ட்ரிஸாக்கு வந்து என்ன வயசுன்றது தெரியும். அது மேக்கப் போட்டுருக்கு, அது மாதிரி இதுவும் மேக்கப் போட்டுருக்கு. அதை நம்ம கணக்கு வைக்க முடியாது, இதே நம்ம கணக்கு வைக்க முடியாது. அது மாதிரி எவ்வளவு சொல்றீங்க இப்போ? அவங்களோட வேல்யூ இறங்கல, அதே மாதிரி நம்ம பல்சரோட வேல்யூ நம்ம வந்து கொடுத்துட்ட ரைடெக்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனியில அவங்கள்ட்ட கேட்டு கூட நம்ம ரைடிங் ஜாக்கெட் வந்து ஒரு நீட்டான ரைடிங் ஜாக்கெட் பண்ணி தரலாம். முதல் முறையாக ரைடிங் ஜாக்கெட் வந்து அகமது பைக்ஸ்ல Wanna take a run at ya? I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease. Bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist, and we tearing down this place. Off the liquor that we chase, Casamigos to the face. Baby, I don't need no space. Coming closer for a taste, and I'll show you how I make everything just fade away. Cause she's like sex, drugs, cocaine, vice, so insane, jealous of the clothing that she wears up on that tight frame, all game. மேல அகமது பைக்ஸ்ல எல்லா வண்டி தரமா வச்சிருப்போம். இது பிளாக் கிரே, இது ரெண்டுமே நம்ம புதுசு எடுக்க போனா 220,000 நெருக்கி வருது. ரெண்டுமே பிராண்டஸ் நியூ கண்டிஷன்ல இருக்கு. அந்த வண்டி 2,000 தான் ஓடி இருக்கும், ஆனா இந்த வண்டி 18,000 ஓடி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ்க்காக 1.45 சொல்றோம். நேர்ல வாங்க, என்னால பெஸ்ட் ஆன விலையை கேட்போம். எவ்வளவு சொல்றீங்க 1.45. அடுத்து 1.45 சரி, 1.35 உங்க சப்ஸ்கிரைபருக்காக 1.35க்கு 2022 RS 200 தரோம். ஓகே, 1.35க்கு RS 200 தராங்களா? சரி ப்ரோ, இங்க இருக்குறது டியூக் அழகா இருக்குன்றதால ஆபத்தா சொல்ல கூடாது. சொல்ல போனா அழகே ஆபத்து தான் நமக்கு. சரி, எப்பவுமே சரி. 2022 மாடல். ஓகே, இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.60 சொல்றோம். நேர்ல வாங்க, இந்த வண்டி நம்ம ஃபைனலா நம்ம சேனலுக்காக மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. வேற எந்த யூடியூப் சேனலுக்கும் அந்த ஆஃபர் சொல்ல 1.50க்கு தரேன். 1.50க்கு 10,000 ரூபாய் லெஸ்ஸி. ஆமா, உங்க நம்ம சேனலுக்காக மட்டும் ஃபைன் இருக்காது. இருந்தா நான் ஒண்ணு கட்டி கொடுத்துருவேன் இல்ல கழிச்சு கொடுத்துருவேன். இப்ப பேசுற வண்டி எந்த வண்டியா இருந்தாலுமே ஃபைன் இருந்தா ஒண்ணு கட்டி கொடுத்துருவேன் இல்ல கழிச்சு கொடுத்துருவேன். திருச்சியிலே வந்து இன்டர்செப்டர் ரெண்டு வண்டி ஆட்டையுமே கையில இருக்காது. நம்மள்ட்ட இப்ப கையில இருக்கு. நீங்க புதுசே போய் புக் பண்ணாலுமே 50 நாள் டைமிங். ஆமா,
இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ரொம்ப ஒரு ரேரான வெஹிக்கல் ஆயிடுச்சு. ஏன்னா ஹிமாலயன்ல 450 லான்ச் பண்ணிட்டாங்க. ஆமா, இப்போ 411 வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா பயங்கர சேலா இருக்குது. சரி ப்ரோ, எவ்வளவு சொல்றீங்க? 21 மாடலு. இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் 12,000 ஓடி இருக்கும், ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட இருக்கும், ஒயர்லெஸ் சார்ஜர், ஃப்ரண்ட் கார்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது கம்மியா கொடுக்குறீங்க. இது இதோட ரேட்டு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டயர் மேனி ஒரிஜினல் 12,000 ஒன்று வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு, ரெடி கேஷ் பேப்பர், 1 ரூபா ஃபைன் கிடையாது, இன்சூரன்ஸ் 5 வருஷத்துக்கு இருக்கு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.95 சொல்றோம். நேரில் வாங்க, என்னால என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி தந்துடலாம். அதாவது நான் சிம்பிளாகவே சொல்லணும்னா, ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்தாங்கன்னா நான் ஒரு ஆஃபர் தருவேன். எனக்கு கெவின் பாஸ்கர் லாக்ஸ் தான் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா பயங்கரமாக ஆஃபர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நான் செய்வேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அகமது பேக்ஸ் வீடியோ போட்டு, பயங்கரமான ஆஃபர் இருக்கு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23 இன்டர்செப்டர், 21 இன்டர்செப்டர் தான் ரெண்டு வச்சிருக்காரு தலைவர். அதாவது வந்து இந்த இன்டர்செப்டரை பத்தி இன்னைக்கு தான் இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இதை பத்தி தெரிய வருது. ஓகே, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல இன்லைன்ல ட்வின் சிலிண்டர் இருக்கக்கூடிய வண்டி இது ஒண்ணுதான். ஓகே ப்ரோ, அது மட்டும் இல்லாம இதோடைய பவரையும் டார்க்கையும் வேற எந்த வண்டியும் மேட்ச் பண்ணாது, அந்த மாதிரி வண்டி இது. இதுக்கு 23, இது வந்து செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. இது கஸ்டமரோட வெஹிக்கல், அவர் வந்து 2.70 விக்க சொல்லி நிப்பாட்டிருக்காரு. புதுசு வந்து 4 லட்சம் ரூபா. 2.70க்கு விக்க சொல்லி நிப்பாட்டிருக்காரு, செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஷோரூம், நம்ம ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ல வந்து வந்தது வண்டி இது. இது வந்து அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் 2.70 கேக்குறாங்க. 21 மாடல், ஒரு ஓனர் வண்டி, ஒரு ஓனர் வண்டி, 2.70. ஆமா, ஒரே ரேட்டு தான், ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். மாடல் மட்டும் டிஃபரெண்ட் ஆகும். இல்ல ரெண்டு ஓனர்ன்றனால இது ஒரு ஓனர்ன்றனால மேக்ஸிமம் எவ்வளவு டிஃபரண்ட் பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் என்னால என்ன பண்ண முடியுமோ. இப்ப இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2.70 சொல்ற ஆளு கஸ்டமர் தான் மேக்ஸிமம். அவர்கிட்ட என்ன நெகோசியேட், இப்ப உதாரணத்துக்கு 2.60 கேட்டாலுமே 2.60 கஸ்டமர் கேட்டா நான் வாங்கி கொடுத்துருவேன். கஸ்டமரை பார்த்து எடுத்துக்கலாமா நாங்க? ஆமா, டைரக்டா கஸ்டமர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, இங்க வர வச்சு சொல்லிடுவோம். இங்க நீங்க அவர் என்ன ரேட்டு கொடுக்குறாரோ அந்த ரேட்டை நீங்க வாங்கிட்டு போக வேண்டியதான். ஓகே ரைட். சரி ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து ராயல் என்ஃபீல்ட் தான். ராயல் என்ஃபீல்ட் ரெண்டுமே டாப் அண்ட் வேரியன்ட். ஓகே, ஒரு என்ன இல்ல, இது ரெண்டுமே சேம் பிரைஸ் தான் வரும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசு 2.80 பில்லு கிட்ட வருது. இன்னைக்கு போகாதீங்க, இங்க வாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்ல வரதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே செகண்ட்ஸ்க்கு வண்டி வாங்க வரதுக்கான காரணம் ரேட்டு, அதுக்கப்புறம் தான் வண்டி கண்டிஷன் எல்லாம். இப்ப நம்ம அகமது பைக்ஸ் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.15 சொல்றோம். 2.15? என்ன மாடல் ப்ரோ? ரெண்டுமே 2023, ரெண்டுமே 14,000 ஒன்று வண்டி, ரெண்டுமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி. ஷோரூம்ல செக் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க ஷோரூம் இப்போ நம்ம கீழே காமிச்சதுல இருந்து இப்போ காமிக்கிற வண்டி வரைக்குமே நீங்க ஷோரூம்ல எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணீங்கன்னா அந்த சர்வீஸ் ரெக்கார்டுனு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த சர்வீஸ் பண்ணிருக்கேன், என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இதுல எதுவும் நாங்க எதுவும் மீட்டர் ரெடியூஸ் பண்ணிருக்கோமா இல்லையான்றது எல்லாமே அதுல தெரிஞ்சிடும். எல்லாமே பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, இப்போ வந்து அண்ணன் வந்து லோ பட்ஜெட் பார்க்கும்போது பல்சர் இதுவே லோ பட்ஜெட்டா தான் இருக்காங்க. கீழே நான் ஒரு ஆர்எஸ் காமிச்சேன், அது 22 மாடல் சொன்னேன், இதுவும் 22 மாடல் தான். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டா 2,000 தான் ஒரிஜினல் ஓடி இருக்கு. எப்படி நம்புவாங்க? நானே நம்ப மாட்டேன் 2,000 ஓடி இருக்கு அப்படின்னு. நானே நம்பல ஆரம்பத்துல. ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டு வச்சிருந்தாரு, அவர் ஆல் ஃபாரின் போயிட்டாரு. ப்ரோ ஃபாரின் போயிட்டாரு, அந்த கோபி சுதா இருக்கு அப்படிலாம் சொல்லலாம். என்ன ஆச்சு? ஆல் ஃபாரின் போயிட்டாப்ல, வண்டி அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. வண்டி நான் போய் பார்க்கும்போது அப்படியே தூசி பிடிஞ்சு அப்படியே நின்றுச்சு. பேட்டரியெலாம் இல்லை, பேட்டரியெலாம் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் வண்டி. ஒரிஜினல் 2,000 ஓடுனது, வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். நம்ம டயரை பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம 2,000 இல்லையான்னு கண்டுபிடிப்போம். சரி, எடுத்த ஜோருக்கு நம்ம டயரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஒரிஜினாலிட்டி டயர் இருக்கா என்னன்னு. இது ஒரிஜினாலிட்டி டயரு. சரி, இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நம்ம வந்து 1.35 சொன்னோம். ஃபாரின் பெட்டரில் எதுவும் தெரியாது. இதுக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஸ் பர் த மார்க்கெட் ப்ரைஸ் எல்லா கடலையும் வந்து ஒரே மாதிரி தான் ரேட்டு சொல்லுவோம். ஆஸ் பர் த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.50 சொல்கிறோம். சரி, நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். கீழே கம்மியாக வந்துடலாம். உங்களுக்கும் அதே கண்டிஷன் தான், அது 28 நம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா TN81 நம்பர். வண்டி சூப்பரா இருக்கும். திருச்சி லோக்கல் கஸ்டமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. 2022 மாடலுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.65 சொல்றோம். நேர்ல வாங்க, என்னால பெஸ்டா என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன்.
இந்த வண்டி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி. சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி. ஆமா சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு. ஆமா மேக்ஸிமம் நாங்க எடுத்தாலே வந்து சர்வீஸ் போய் செக் பண்ணிட்டு அங்க என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு பார்த்துட்டு தான் கொண்டு வந்து பாக்குறோம். அதுவும் அப்படிதான் ராயல் என்ஃபீல்டுக்கு நம்ம ஒரு ஆர்&டி பண்ணிட்டு தான் நம்ம வண்டி எடுப்போம். சரி ப்ரோ 220 க்கு எல்லாம் மார்க்கெட் போறதுக்கு. ஆஹா நீங்க தான் அப்படி சொல்றீங்க. 220 வாய்ப்பே கிடையாது. புதுசு வந்து 2 லட்சம் இருக்க போகுது. இப்ப நம்மள்ட்ட இருக்கிற மாடல் வந்து 21 மாடல் சூப்பரா இருக்கும் வண்டி. இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டுமே ஆஃபர் பண்றது. நான் 92 ரூபாய்க்கு அப்பாச்சில அடுத்த வெர்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. அண்டி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே எதுவுமே மாறாம இன்னைக்கும் மார்க்கெட்ல வந்து ஒரு ஒரு அப்பாச்சி அதாவது தல தளபதி மாதிரி அப்பாச்சி பல்சர் தான் இன்னைக்கு எப்பவுமே சரி. அப்பாச்சி 2022 மாடல் வண்டி சூப்பரா இருக்கும். எவ்வளவு சொல்றீங்க இதுக்கு? நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 95 ரூபா சொல்றோம். 22 மாடல். ஆண்ட்ராய்டு எவ்வளவு ப்ரோ வருது? இது 1.46 வருது. 1.46 ஒரு வருஷத்துக்கு 60 ரூபா இருக்குங்க. எவ்வளவு வருது ஒரு வருஷத்துக்கு? 60 ரூபா கணக்கு வைங்க நீங்களே. 12 1.20 வருது. இப்ப 2000 எவ்வளவு தரீங்க பெஸ்டா சொல்லுங்க. இல்ல இதுக்கு நம்ம வந்து பெஸ்டா இப்ப நம்ம பிரைஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 ஃபைனலா தரேன். 85க்கா? இன்னும் நேர்ல வந்தா கம்மி பண்ணி தூக்கலாம். ஆமா நேர்ல வந்து அதாவது இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சேம் பிரைஸ் கிடையாது. அதுக்கு அடுத்து நெகோஷியபிள் ஒன்னு இருக்கு. ஓகே நெகோஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிக்க வேண்டியதான். குறைச்சிக்க வேண்டியதான். ஃபைன் வந்து நெகோஷியல் பண்ண இல்ல மேக்ஸிமம் நான் வந்து ஃபைன் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு நேம் டிரான்ஸ்ஃபர்ன்றது வந்து மஸ்ட். ஓகே நேம் டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஆமா நம்ம எல்லாமே வந்து ப்ராப்பரா இப்ப தமிழ்நாடு முழுக்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வண்டி என்கிட்ட எடுத்தாங்கன்னா ரெடி கேஷ் எடுக்க முடியுமா? என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட நமக்கு எல்லாமே ஆள் இருக்கு. டக்குன்னு நீட்டா பண்ணி தரதுக்கு ஆள். 2 நாள்ல ஆப்ல பேர் மாறிடும். ஒரு 10 நாள்ல வீட்டுக்கு புக் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு புக் வந்து எல்லாமே வந்து ஆடியோ ஆபீஸ்ல இருந்து டைரக்டா ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆபீஸ்க்கு தான் அனுப்புறாங்க. ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை கிட்ட சென்னை மட்டும் நம்ம பண்றது இல்ல. சென்னை லொக்காலிட்டி பண்றது இல்ல. மீதி எல்லா ஏரியாவும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நீங்க ட்ரிச்சி லோக்கல்ல இருக்கிறீங்கன்னா சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களா இருந்தா நம்ம ஒரு ரொம்ப லெஸ் டவுன் பேமெண்ட். இந்த வண்டிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 20 ரூபா கொடுத்தா போதும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2023 மாடல். வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும். ஒரிஜினல் 18,000 ஒண்ணுது. வெர்ஷன் 3 மாடல் R15 ப்ளூல வரும். இந்த கலரு E20 ஃபியூல் எஃபிஷியன்சியோட வரும். 2023 வெர்ஷன் 3. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 சொல்றோம். 1.5 நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் இந்த வண்டியை வந்து 95 ரூபாய்க்கு தரேன் ஃபைனலா. ஏன்னா 90 ரூபான்றது வந்து ரொம்ப எனக்கு ஒன்றும் நிற்காது. அதில் 95 ரூபாய்க்கு மாடல் அது. இது 23னா இது 21. இது வந்து பாத்தீங்கன்னா அது 22. நம்ம எஃபிசியன்ட் பார்ப்போம். எஃபிசியன்ட் 21. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா
90 ரூபா சொல்றோம், என்ன பண்ணணுமோ நம்ம பெஸ்டா பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா என்ன பண்ணணுமோ பண்ணி தர விட்டாரு, நான் குறைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அதாவது நேரம் வந்து குறைச்சி வாங்கிட்டு போயிடலாம். சரி, என்ன வரிசையா நிக்குது? என்எஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டுமே 160, இது மட்டும் 160. ஆமா, ஃபர்ஸ்ட் நிக்கிற என்எஸ் வந்து என்ன வரும்? இது வந்து 200. ஓகே, எவ்வளவு? இந்த ரெண்டுமே கஸ்டமர் வெஹிக்கிள். ஓகே, இது வந்து கஸ்டமர் விக்க சொல்லி நிப்பாடி இருக்காரு. அதுவுமே கஸ்டமர் விக்க சொல்லி நிப்பாடி இருக்காரு. ஆமா, கஸ்டமர் எவ்வளவு கோட் பண்றாங்க? இது வந்து 130 கோட் பண்றாரு. சரி, ஏதோ நம்ம வந்து பேசி வாங்கி தரலாம். 115-120 வரைக்கும் தர ரெடியா இருக்காரு. சரி ப்ரோ, இது ப்ரோ அதுக்கு வந்து 111 கேக்குறாரு. 21 மாடல் 160, நம்ம என்னால என்ன பெஸ்டா வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன். கடைசியில நிக்கிற வண்டி 2020 மாடலு, 88 ரூபா சொல்றோம். நம்ம எப்பவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆஃபர் பண்ற மாதிரி பெஸ்டா பண்ணி தரேன். பல்சர் நிக்குது ப்ரோ, பல்சர் 20 21 20 22 20 22 20 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
வேணும் வா தலைவா, 10,000 குறைச்சு தராரா, ஃபைன் அமௌண்ட் குறைச்சு தருவாங்க, தீபாவளி அப்புறம் குறைச்சு தருவாங்க. இல்லை ஃபைன் தான் சொல்கிறேன், நான் கட்டி கொடுத்துருவேன். 2023 எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். வேர்ஷன் 2 மாடலு, 2015 மாடலு. சரி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் வந்து சீஸ் பண்ணியிருந்த வண்டி, அவங்க வந்து விற்க சொல்லி நிப்பாட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஃபைனலா கேக்குறாங்க. 2015 மாடல் சொல்லுங்க. அவர்ட்ட இவ்வளவு எல்லாம் கேட்க கூடாது, இவ்வளவுதான் ரேட்டு. அவர் சொல்றவரு சொல்றாரு, 35,000 தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. அவர் சொல்றவரு சொல்றாரு, நம்ம என்ன வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி தர வேண்டியதுதான். எவ்வளவுன்னு சொல்லுங்க, சொல்லாம போறீங்க. ஒரு 45 நம்ம பேசலாம். ப்ரோ கம்மி பண்ணலாம்ல? அது தம்பி தர மாட்டேன். நானே கடைக்கு எடுத்து விக்கிறதுக்கு 10,000 அடிச்சு விட்டா மாதிரி அடிச்சு விட்டுருப்பாங்க பாத்துங்க. அதான் நம்ம தலைவர். சரி ப்ரோ, அடுத்து பல்சர் சொல்லுங்க. இந்த பல்சர் என்ன வயசு என்ன ஆஃபர்ன்றது சொல்லல. இப்ப நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு, இந்த மாதிரி புல்லட் கிளாசிக் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 liters பெட்ரோலும் ஒரு ஹெல்மெட்டும் நம்ம வந்து ஆஃபர் பண்ணி தந்துட்டோம். அது நார்மலாவே பெட்ரோல் ஆஃபர் பண்றாங்க. புதுசா புதுசா ஆஃபர் பண்ணோம்னா ஸ்வீட் பாக்ஸ் தான் ஆஃபர் பண்ணணும். ஸ்வீட் பாக்ஸ் தான் ஆஃபர் பண்ணிட்டாங்க. வேற என்ன ரைடிங் ஜாக்கெட் ஆஃபர் பண்ணலாமா? சரி, என்னால பெஸ்டா என்ன பண்ணணுமோ இந்த ரைடிங் ஜாக்கெட் சொன்ன மாதிரி நான் வந்து சொல்ல போனா நமக்கே ஒரு கலாபரேஷன் இருக்கு ஒருத்தர்கிட்ட, ரைடெக்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனியில. அவங்கள்ட்ட கேட்டு கூட நம்ம ரைடிங் ஜாக்கெட் வந்து ஒரு நீட்டான ரைடிங் ஜாக்கெட் பண்ணி தரலாம். முதல் முறையாக ரைடிங் ஜாக்கெட் வந்து அகமது பைக்ஸ்ல, அகமது பைக்ஸ்ல தாராளமா யூஸ் பண்ணிக்கங்க. தீபாவளிக்குள்ள எடுக்கிறவங்க மட்டும்தான். தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து கேட்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றிண்ணா, ரொம்ப பார்ப்போம். ஓகே.